சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். இங்கே திருப்பி இல்லாததால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு திருச்சி ஆஸ்பத்திரிக்கு 22ஆம் தேதி அட்மிட் ஆகிருக்கிறார். அதாவது 10 நாளுக்கு முன்னாடி அட்மிட் ஆகிருக்கிறார். ஸோ வரும்போது ஃபீவர் இருந்தது, அப்போ எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அப்போ காய்ச்சலோட மஞ்சக்காமலையும் இருந்ததை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். வரும்போது 11 மில்லிகிராம் ஜாண்டிஸ் இருந்தது விடுவிடின். அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இந்த 11 நாளைக்குள்ளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஜாண்டிஸோட அளவுலாம் குறைஞ்சிருச்சு, நல்ல ரெக்கவரி ஆகிட்டார். ஹி கேன் பி டிஸ்சார்ஜுன்னு சொல்கிற அந்த நிலைமைக்கு வந்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் 1 நாள் 2 நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற நிலைமையில தான் இருந்தது. இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி திடீர்னு ஒரு காத்தால 7:30 அளவில் அவர் சூசைட் செய்துட்டு தான் தெரிய வருது. 6வது மாடியிலேருந்து குதிச்சிருக்கிறாரு. அப்புறம் உடனே நம்ம மெடிக்கல் டீம் உள்ளே போய் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சிகிச்சை வந்து பலனளிக்காமல் அவர் இறந்துட்டார். ஸோ இது மூலமாக நான் என்ன தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்னாக்கா, அவர் மெடிக்கலாக அவர் ஃபீவருக்காக அட்மிட் ஆனாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டார், நல்லாவே இருந்தார். 7:30 அளவில் வந்து அவங்க ஃபாதர் கூடவே இருந்திருக்காரு, ஃபாதர் கூடவே இருந்திருக்காரு. அப்போ வந்து எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா, ஜூஸும் அல்லது டிஃபனும் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு 7:30 கூடவே அவங்க அப்பாவை வழி அமைச்சிட்டு வந்திருக்காரு. வந்த உடனே ஹி ஜஸ்ட் ஃபெல்டன் ஃப்ரம் 6 ஃபுட். அதனால் இந்த சூசைடுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்காதாலையும் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்காதாலையும் அது இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது 34 வயது ஆகுது. அவருக்கு வந்து வேலை இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஏதோ ஸ்பின்னிங் மில்லில் இருந்திருக்காரு, அங்கேயே ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்புறம் குவைத்துக்கு போகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ வந்து அதுக்குள்ளே இந்த ஃபீவர் வந்ததால் ஒரு வேளை மன உளைச்சல் அதிகமாகிருக்கலாம். இந்த ஃபீவர்னால ஒரு வேளை போக முடியாத சுச்சுவேஷன் வந்துருக்கலாம். இந்த மஞ்சக்காமல் வந்ததால் எங்கே ரிஜெக்ட் ஆகிடுமோன்ற ஒரு மனக்கவலையும் இருந்திருக்கலாம். அதனால் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தெரியும். நல்ல மனநிலையில் இருந்தார், ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நல்ல மனநிலை தான் இருந்திருக்காரு. எந்த ஒரு சஸ்பிஷனும் இல்லை, டிப்ரெஷனும் எந்த சஸ்பிஷனும் இல்லை. ஏன்னா கூட அவங்க ஃபாதரோ அல்லது யாராவது ஒரு உறவினர்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. நல்லா பேசிட்டு நல்லா தான் இருந்தார். பட் வந்து உள்ளே பார்க்கும்போது அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது மன வளர்ச்சியில் இருந்திருக்கலாம். வேலை கிடைக்கல, 34 வயசு இளைஞன்னு சொல்லும்போது வேலை கிடைக்கல, குவைத்துக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுற நேரத்தில் ஃபீவர் விட்டு விட்டு அடிச்சுட்டு இருக்குதுன்ற ஒரு மன வளர்ச்சியில் ப்ளஸ் மஞ்சக்காமல் வந்ததுன்றதால எங்கே ரிஜெக்ஷன் ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. அன்மேரிட்பான், கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாது. இல்லை அதான், 7:30 வந்து அவங்க க்ளீன் பண்ணுறதுக்காக திறந்துருக்குறாங்க. நம்ம ஒர்க்கர்ஸ் திறந்துட்டு அப்புறம் வந்து வாட்டர் போடுறதுக்காக அந்த வேல் திறக்கிறதுக்காக மேலே போயிருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பா வந்து எதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஸ்பாட்டில் அவர் வந்து இருந்திருக்கலாம்ப்பா. பட் அவர் வேலை இல்லை இல்லையா, அவர் கை அவர் சம்பாதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்குது. 34 வயசு ஆகிருக்குது, ஸ்டில் நாட் மேரிட், அன்மேரிடுன்னு போது அந்த சோஷியல் ப்ராப்ளமே நம்ம பார்க்கணும். ஃபாதர் நல்லா இருந்திருக்கிறாங்க. இல்லை வால்வை திறக்க போகிறப்ப போவாங்க, வெளியே வரப்போ லாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு இவ்வளோ உடனே 7:30 இப்போ அவர் குளிச்சது வந்து 7:30 கரெக்டாக அந்த நேரம் அந்த வால் திறந்துட்டு அப்படி போயிருக்கிறாங்க. அதுக்குள்ளே யாரும் இல்லாத நேரத்தில் டக்குன்னு வர வச்சுட்டு எல்லாமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 6வது மாடியில் தான் இருந்திருக்கிறாரு. அந்த நேரம் 7:30 இவங்க க்ளீன் வந்து இந்த வேல் திறக்கிறதுக்கு கதவை திறந்துருக்குறாங்க. இவன் அப்போ அந்த நேரம் பார்த்து அப்பாவை வெளியே இதான் வாங்கிட்டு வர சொல்லிட்டு டக்குன்னு குதிச்சுட்டு மன வளர்ச்சியால் தான் குதிச்சு பார்த்தாங்களா. கீழே விழுந்த உடனே பார்த்தா சத்தம் வந்திருக்கு. உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன்